பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவினும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், ஆல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்மெல்லாம் வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்னொரு விலை பயங்கரமாக ஏறி போயிட்டே இருக்குது. அது வந்து இந்த சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெய்ங்கிற வேல்யூ வந்து பயங்கரமாக ஏறி இன்றைக்கி பாம் ஆயிலுங்கிறது வந்து ரேஷனில் வாங்கி ஏழைங்க சமைக்கிறதுக்கான ஒரு குக்கிங் மெட்டீரியலாக இருந்தது. போன வருஷம் 85 ரூபா இருந்தது. இன்றைக்கி இமானுவல் பார்த்து என்கிட்ட சொன்னார், சார் அமேசானில் 170 ரூபா விற்கிறதுன்னு. மேபி கடையில் உங்களுக்குலாம் 150 ரூபாய்க்கு கிடைக்குமா இருக்கும், பட் 150லேருந்து 170 ரூபாய்க்கு போயிடுச்சு. உடனே என்ன பண்ணார் ஜி, உடனே சடனாக பெட்டில் லெஃப்ட் சைட்லேருந்து படுத்துருந்துக்கிறவர் ரைட் சைட்லேருந்து ஒரு புது யோசனை வந்துருச்சு ஜிக்கு. ஜி என்ன சொல்லிட்டார், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற கொடி சரவமானதெல்லாம் வெட்டி, ஃபாரஸ்டெல்லாம் வெட்டி, அங்கே வந்து நம்ம பாம் ஆயில் ஃபார்ம் போட்டோன்னா க்ரூடாக இந்தியாவில் கொட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு. பாவம் ஜிக்கு யாரும் சொல்ல. இன்றைக்கி காடை வெட்ட ஆரம்பித்தாருன்னா நம்ம ஊரில் க்ரூட் ஆயில் வரத்துக்கு 10 வருஷம் ஆகும். அப்போ அது க்ரூட் ஆயில் இருக்குமா இருக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. இனிமே ஜி வந்து தொலைநோய்க்க பார்வையில் தான் யோசிப்பார். பட் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்ங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதை பற்றி ஜிக்கு கவலை கிடையாது. ஏன் கவலை இல்லைங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். பயோடீசல் பயோடீசல்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கச்சா எண்ணெய் விலை வந்து $75 ஆனோன்னு சடனாக இந்த பயோடீசல் பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பயோடீசலோட மெயின் ப்ராடக்ட் வந்து க்ரூட் பாம் ஆயில் தான். க்ரூட் பாம் ஆயிலை வச்சு தான் நீங்கள் பயோடீசல் யூஸ் பண்ணணும். அதனால் பயோடீசலுக்காக க்ரூட் பாம் ஆயிலோட டிமாண்ட் ஒரேடியாக ஏறிடுச்சு. ஓவராலாகவே உலகம் ஃபுல்லாக சப்ளை டிஸ்ட்ரப்ஷன், கண்டெய்னர் அதெல்லாம் இல்லாததுனால, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பொருள் நகர்த்த முடியாததுனாலையும் பாம் ஆயில் விலை ஏறிடுச்சு. இந்த க்ரூட் பாம் ஆயிலுங்கிறது 2 நாட்டில் தான் ரொம்ப ஃபேமஸ்ட். ரெண்டுமே இந்தியா பக்கத்தில் இருக்கிற சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், ஒன்று இந்தோனேஷியா, இன்னொன்று வந்து மலேசியா. இந்தோனேஷியா ரீசன்ட் டைம்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாம் ஆயிலை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவி டேக்ஸ் போட்டுட்டாங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து பாம் ஆயிலை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக போயிடுச்சு. அதனால் இந்த வருஷத்தில் நம்ம ஊரில் மேக்ஸிமம் பாம் ஆயில் கொடுக்கறது மலேசியாவாக தான் இருக்குது. மலேசியா மேலே நான் முன்னாடி சொன்ன காரணத்தினால பல டிமாண்டுகள் ஏறிடுச்சு. உங்களுக்கு தெரியாது, ஜி வந்து ஸ்பெஷலாக இந்தியாவில் க்ரூடு பாம் ஆயில் பண்ணுறதுக்கு நியர்லி 27-30% டேக்ஸ் போட்டு வச்சுருந்தார். அதாவது நீங்கள் வாங்குகிற 170 ரூபாவில் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் சேர்த்தீங்கன்னா டேக்ஸு 30%. இன்றைக்கி ஜியை வந்து பல விதமாக டேக்ஸ் போடுறதில் ஒரு டேக்ஸோட விலையை 10-2.5% ஆக்கி 7% குறைச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நிபுணர்கள்லாம் அதை கேல்குலேட் பண்ண அப்புறம் இன்றைக்கி இம்போர்ட் டியூட்டி வந்து பாம் ஆயிலில் வந்து 24.5% இருக்குது. நீங்கள் அது மட்டும் டேக்ஸுன்னு நினச்சிடக்கூடாது. உள்ளே வரத்த 24.5% டேக்ஸு, அப்புறம் லோக்கலில் இந்தியாவில் விற்கிறச்ச ஜிஎஸ்டி டேக்ஸுன்னு தனியாக ஒரு 18% போடுவாங்க. 85 ரூபாய்க்கு விற்கும்போது 18% டேக்ஸ், அப்போனா 16.50 ரூபா டேக்ஸ். இன்றைக்கி 170 ரூபாய்க்கு விற்கிறச்ச 35 ரூபா டேக்ஸ். அதாவது ஜியோட ஃபார்முலா படி எப்படின்னா, குக்கிங் ஆயில் ஏற ஏற ஜிஎஸ்டியும் ஏறிட்டே இருக்கும், அவருக்கும் வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பிளான். இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் வந்து ஜி வந்து இவ்வளோ டேக்ஸ் போட்டு க்ரூடு பாம் ஆயிலை நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு? க்ரூடு பாம் ஆயிலை நீங்கள் இம்போர்ட் பண்ணி வரி இல்லாமல் மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே ரிஃபைன் பண்ணிங்கன்னா வெறும் குக்கிங் ஆயில் மட்டும் எடுக்க மாட்டாங்க. இப்போ டீசல் 100 ரூபாய்க்கு விற்கிறதுங்கும்போது இந்த பயோடீசலை எடுத்துகிட்டு வந்து பாதிக்கு பாதி விலையில் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. நாமக்கல்லில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் இது மாதிரி பயோடீசல்லாம் விற்க ஆரம்பித்தார். பயோடீசல் விலை ஏறின அப்புறம் அவருக்கு பயோடீசல் விற்கிறது இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் அந்த ஊரில் டீசலில் தார் ஆயிலோட கலப்படம் பண்ணி வண்டி ஓட்டுறதா சொல்கிறாரு. 4 டேங்கரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க நாமக்கல்லில். எப்போ வேணால் இந்த மிக்ஸ் பண்ணி ஆயிலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு.
அதனால் என்னோடய பயோடீசல் பிஸ்னஸை விற்க மாட்டேங்குதுன்னு. அதாவது 100 ரூபாய்க்கு விற்கிற பியூர் டீசலில் இவர் இப்போ 60-70 ரூபாய்க்கு இப்போ பாம் டீசல் விற்றா கூட மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பியூர் டீசலை டாரே ஆயில் அதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஓடுது, அப்படி தான் அவங்களால கம்பீட் பண்ண முடியுது. அப்படி ஜி வந்து ஏன் இப்படி டேக்ஸை நிறையா போட்டிருக்காருங்கிறது மீதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜியோட பெரிய நண்பர் ஒருத்தர் குஜராத்தில் பெரிய ரிஃபைனரி வச்சுருக்கிறார், மும்பை இந்தியன் டீமும் அவரது தான். இவர் தான் 50,000 கோடி சம்பாதிச்சு 1,700 கோடி ரூபா வரி கட்டியிருக்கார் போன வருஷம். எவ்வளோ 50,000 கோடி சம்பாதிச்சு 1,700 கோடி வரி கட்டியிருக்கார். ரொம்ப ஜாஸ்தி பாருங்கள், 3% வரி கட்டியிருக்கார். ஆனால் நீங்கள் வந்து சமையல் எண்ணெயில் 185 ரூபாய்க்கு குக்கிங் ஆயில் வாங்கினா நீங்கள் 35 ரூபா ஜிஎஸ்டியும் அதுக்கப்புறம் 150 ரூபா இம்போர்ட் டியூட்டியுமா 80 ரூபா கொடுக்குறீங்க. அவர் 50,000 கோடிக்கு 3% வரி, நீங்கள் 1 லிட்டருக்கு 50 ரூபா 60 ரூபா வரி கட்டுறீங்க. அந்த வரி இல்லாட்டா உடனே எல்லாரும் குரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி லோக்கலில் நாமக்கல் அங்கே இங்கே ரிஃபைனரி வச்சு பயோடீசல் ரெடி பண்ணி ஒரே என்ன வளம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டா ஜியோட நண்பர் எப்படி க்ரூடு விற்பார், எப்படி இப்போ டீசல் விற்பார்? இந்த கஷ்டம் தான் உங்களுக்கு புரியல. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் ஜியோட நண்பர்களுக்கு இருக்கிறதுனால க்ரூடு ஃபார்ம் இல்லை, இவ்வளான் ப்ராப்ளம், இவ்வளான் டியூட்டி இருக்குது. இதனால தான் சொல்கிறேன், முன்னாடி இந்த பாயிண்டில் சொன்ன மாதிரி ரைட்டில் எழுந்து பெட்டில் எழுந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நான் பாம் மரம் வளர்க்குறேங்கிறது ஒரு டைவர்ஷனரி ட்ராக்டிக்ட்டு. அதாவது எப்படின்னா குடிசை பற்றி எரிஞ்சிட்ருக்குன்னா 100 மைல் பக்கத்தில் நான் கிணறு தோண்டி தண்ணி எடுத்துகிட்டு வரேங்கிறது. நீ கிணறு தோண்டத்துக்குள்ளே குடிசையே பற்றி எரிஞ்சு அந்த தீவையே எரிஞ்சிடும். இன்றைக்கி மக்கள் விலைவாசினால் கட்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி டியூட்டியை 0 ஆக்கி 25% விலையை குறைக்காம நான் வந்து கிணறு தோண்டிகிட்ருக்கேன், அதில் தண்ணி வரும், அந்த தண்ணியை வந்து நம்ம நிரப்பணச்சிடலான்னு சொல்லிட்டுருக்காரு ஜி. எப்படி நம்புறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.